சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து லைக்கா நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கும் செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? இலங்கையை சேர்ந்த தொழிலதிபர் சுபாஸ்கரன் அள்ளிராஜா என்பவருக்கு சொந்தமான லைக்கா நிறுவனம் தொடர்புடைய 8க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை டி நகர் விஜயராகவ சாலையில் உள்ள லைக்கா அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லைக்கா நிறுவனத்துக்கு சொந்தமான அடையாறு, டி நகர், காரம்பக்கம் உள்ளிட்ட 8க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுபாஸ்கரன் அள்ளிராஜா அவருக்கு சொந்தமான லைக்கா நிறுவனமானது லைக்கா மொபைல்ஸ் மற்றும் லைக்கா ப்ரொடக்ஷன் என்ற இரண்டு பிரிவுகளில் நிறுவனங்கள் நடத்தி வருகிறது. லைக்கா மொபைல்ஸ் என்ற நிறுவனமானது 17 நாடுகளில் அதன் கிளைகளை கொண்டு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லைக்கா ப்ரொடக்ஷன் என்ற நிறுவனமானது 2014 சென்னையை தலைமையிடமாக கொண்டு அதன் துணை நிறுவனமாக தொடங்கப்பட்டதாகும். இது தமிழில் பல்வேறு வெற்றிகரமான படங்களை கொடுத்திருக்கின்றது. சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் 1 மற்றும் பொன்னியின் செல்வன் 2 ஆகிய திரைப்படங்களை வந்துட்டு இந்த நிறுவனமானது தயாரித்திருக்கிறது. அதேபோல தமிழில் முதல் முதலாக கத்தி என்ற நிறுவனத்தை, கத்தி என்ற திரைப்படத்தையும் இந்த தயாரிப்பு நிறுவனமானது தயாரித்தது. தற்போது விஜய் அடுத்ததாக நடிக்க இருக்கக்கூடிய விஜய் 68 அந்த திரைப்படத்தையும் இவர்கள் தயாரிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியான நிலையில தற்போது இந்த இவர்களது தொடர்புடைய இடங்களில் வந்துட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். துணி ராணுவ படை வீரர்கள் உதவியுடன் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சோதனை முடிவிலே எவ்வளவு பண பரிமாற்றங்கள் நடைபெற்றது என்ற விவரங்கள் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லைக்கா மொபைல்ஸ் என்ற நிறுவனம் 17 நாடுகளில் அதன் பண பரிவர்த்தனைகள் மற்றும் அதனுடைய கிளைகள் இருப்பதன் காரணமாக அங்கு ஏற்பட்ட இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் நடவடிக்கையின் காரணமாக இந்த சோதனைகள் நடைபெறலாம் என்ற ஒரு தகவலையும் வெளியே இருக்கிறது. அதே போல பல்வேறு திரைப்படங்களும் இந்த நிறுவனம், அது துணை நிறுவனமான லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரித்திருப்பதனால அது தொடர்பாக இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதா என்ற கோணத்திலும் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுது. சோதனை முடிவிலே முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.